ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க, இன்றைக்கி ஆடி மாதம் ஸ்பெஷல் மாவிளக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ மாவிளக்கு செய்கிறதுக்கு இப்போ நான் காமிச்ச டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துட்டு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ண பிறகு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 250 கிராம் இருக்கும் இந்த அரிசி. இப்போ ஒரு மணி நேரம் ஊறின பிறகு இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் விரித்து நல்லா நிழல்லையே இது மாதிரி காய வச்சுக்கோங்க. இதை வந்து வெயிலில் காய வைக்க வேண்டாம், நிழல்லையே காய வச்சுக்கோங்க. நம்ம அதிரசத்துக்கெலாம் காய வைப்போம்ல அந்த மாதிரி. இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி ஒரு டவலில் விரித்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கணும். ரொம்ப ஈரம் இல்லாமல் காஞ்சிடக்கூடாது. அரிசியில் வந்து ஒரு 1/4 ஈரம் இருக்கணும். அதனால் ஒரு 3/4 மணி நேரம் நல்லா நிழலில் உலர்த்தி விட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுடுங்க. அந்த துணி வந்து அந்த ஈரத்தெல்லாம் உறிஞ்சிக்கும். கொஞ்சம் ஈரம் இருக்கும்போது நம்ம இதை வந்து மாவாக அரைச்சிடணும். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை காய வச்சு ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இன்னும் அந்த அரிசியில் ஈரம் இருக்கு பாருங்கள். ரொம்ப நமக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த அரிசியை தொட்டு பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு கையில் அந்த ஈரம் தெரியணும். இந்த ஈர பச்சரிசி மாவில் தான் நமக்கு வந்து மாவிளக்கு நல்லா அழகாக செய்ய வரும். ட்ரை மாவில் செய்ய முடியாது. இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ண இந்த மாவை வந்து நம்ம எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நான் 2 பேட்சாக பிரித்து ஒரு பேட்சை மட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா நைஸாக எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணி ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து சலிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் நரநரப்பாக இருந்தால் பரவாயில்ல, நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. கொஞ்சம் நரநரப்பாக இருந்தால் அப்போ தான் நல்லா இருக்கும் மாவிளக்கு சாப்பிட்றதுக்கும். ரொம்ப நைஸாக மாவு மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாவில் நல்லா கையில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரம் தெரியும். இந்த ஈர பச்சரிசி மாவில் தான் நம்ம மாவிளக்கு செய்ய முடியும். இப்போ மிச்சம் இருக்கிற அரிசியையும் இதே மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி இந்த பிளேட்டில் நான் கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஈர பச்சரிசி மாவில் நம்ம வெல்லம் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா வெல்லத்தை வந்து நல்லா உடச்சிட்டு 1-2 தடவை தட்டிட்டு மிக்சியில் போட்டு நல்லா 2 தடவை விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா துருவலாம் உங்களுக்கு கிடைக்கும். வெல்லம் வெல்லம் வந்து மண் தூசி இல்லாத நல்ல குவாலிட்டியான வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பாகு வச்சலாம் இதில் சேர்க்க முடியாது, நம்ம டைரெக்டாக தான் சேர்க்கணும். ஏன்னா மாவிளக்குக்கு எந்த ஒரு பொருளையுமே சூடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அரிசி எடுத்திருந்த அதே டம்ளரில் முதல்ல ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இந்த துருவின வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, 3/4 டம்ளர் சேர்த்து நான் முதல்ல கலந்துக்கிறேன். மாவு கொஞ்சம் கணிசமாகவே இருக்கு, அதனால 3/4 டம்ளர் வெல்லம்ங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால நான் இன்னொரு 1/4 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அப்போ நமக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் துருவின வெல்லம்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இப்போ மொத்தத்துக்கு 1 டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வெல்லம் அதிகமாக சேர்த்துடாதீங்க. வெல்லம் அதிகமாக சேர்த்தா நம்மளுடைய மாவிளக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ வந்து நல்லா கை வச்சு நல்லா இது மாதிரி கலந்து விடணும், நல்லா அழுத்தி பிசையணும். இந்த ஈர மாவில் அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையோட சூட்டுக்கும் அந்த வெல்லம் வந்து நல்லா இளக்கம் கொடுத்து வரும். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நீங்கள் கை வச்சு பிசைய பிசைய உங்கள் கை சூட்டுக்கு அந்த வெல்லம் நல்லா இழகி இந்த ஈர பச்சரிசி மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்த்து உங்களுக்கு நல்லா திரட்டி சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு நல்லா உருட்ட வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா உள்ளங்கையால் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா கை சூட்டுக்கு நல்லா அந்த வெல்லம் இளக்கம் கொடுத்து மாவோட ஒன்று சேர்ந்து வரும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் கலந்துகிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் தெளித்து பிசைஞ்சிடாதீங்க. பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வந்துடும். பாருங்கள், இப்போது நம்ம இது மாதிரி நல்லா பிசையும் போது இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கொழக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்க வரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம 2 மாவிளக்கு செய்ய போகிறோம். அதனால் இந்த மாதிரி மொத்தமாக கலந்த மாவை நான் 2 பிரிச்சுக்கிறேன். 2 சம பாகமாக பிரிச்சுட்டு நம்ம 2 விளக்கு செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பாகத்துலேயும். இப்போ பாருங்கள், இதை நல்லா அழுத்தி முதல்ல ரவுண்டு ஷேப்புக்கு நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா அகலமான பிளேட் இருந்தால் தான் உங்களுக்கு இது ஈஸியாக செய்ய வரும். முதல்ல ரவுண்டு ஷேப்பில் உருட்டிட்டு அப்படியே இந்த பிளேட்டில் வச்சு நல்லா உருட்டி உருட்டி தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா சிலிண்ட்ரு ஷேப்பில் செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா நீள வாக்கில் சிலிண்ட்ரு ஷேப்பில் நல்லா முதல்ல கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா உருட்டி உருட்டி இந்த பிளேட்டில் வந்து இந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க.
உங்கள் கை சூடு படப்பட நல்லா அந்த மாவு இலக்கம் கொடுத்துட்டே வரும். பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விளக்குக்கு உரிய மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இப்படி பிளேட்டில் நீங்கள் அழுத்தம் கொடுத்து ஊட்டும் போது உங்கள் கை சூட்டுக்கு நல்லா அந்த மாவு ஒன்று சேர்ந்து சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். இப்போது இதே மாதிரி இன்னொரு பேட்ச் மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இன்னொரு விளக்குக்கு நம்ம இதே மாதிரி ஷேப்பாக பண்ணிக்கலாம். சிலிண்டர் ஷேப்பில் முதல்ல ரவுண்டு ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் இந்த பிளேட்டில் உருட்டி உருட்டி நீல வாக்கில் நல்லா சிலிண்டர் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு விளக்குமே ஒரே அளவில் அழகாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணின பிறகு இப்போ இதை நம்ம வந்து விளக்கு ஷேப்புக்கு கொஞ்சம் இந்த சிலிண்டருடைய உயரத்தை கம்மி பண்ணணும். ரொம்ப தட்டையாக ஆக்கிட வேண்டாம், ஏன்னா நம்ம கை படப்பட மாவு நல்லா இழகிக்கிட்டே வரும். அதனால் பாருங்கள் ரெண்டு பக்கமும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதே சமயம் அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கு இல்லையா அதை வந்து அப்பப்போ இடையில இப்படி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் உங்களுக்கு அழகாக விளக்கு செய்ய வரும். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே லைட்டாக உள்ளங்கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் அப்பப்போ இது மாதிரி லைட்டாக அந்த பிளேட்டில் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் விளக்கு வந்து உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் செய்ய வரும். பாருங்கள் இந்த மாதிரி. ரொம்ப உயரத்தை குறைக்க வேண்டாம், ஓரளவுக்கு உயரமாகவே இருக்கட்டும். இது நேரம் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு இலக்கம் கொடுத்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் உயரம் கம்மி ஆகிடும். அதனால் ஓரளவு இந்த மாதிரி உயரம் இருக்கும் போதே நடுவில் வந்து கட்டை விரல் வச்சு நீங்கள் ஒரு பள்ள மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அதில் வந்து நெய் சேர்த்து நம்ம விளக்கு ஏற்ற முடியும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிப்பு வராத அளவுக்கு கட்டை விரல் வச்சு ஒரு பள்ள மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதையும் நம்ம இன்னொரு விளக்கையும் செஞ்சுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டவரல் வச்சு நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வெடிப்பு இல்லாமல் வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை விளக்கு ஏற்றுறதுக்கு வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். கோவிலுக்கெலாம் நீங்கள் மாவளுக்கு கொண்டு போகும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் நெய் சேர்த்து திரி சேர்த்து நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்காக உங்களுக்கு வீட்லேயே நான் இந்த மாவளக்கை ஏற்றி காமிக்கிறேன். மஞ்சள் வச்சுட்டு மேலே லைட்டாக குங்குமம் வச்சுக்கோங்க. நெய் சேர்த்து தான் மாவளுக்கு ஏற்றணும், அதனால் இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பள்ளத்தில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு திரி போட்டுக்கலாம். திரியையும் அந்த நெய்யில் லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அந்த திரியிலையுமே லைட்டாக நெய் இருக்க மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இவ்விளக்கு வந்து எரியும். பாருங்கள் திரியிலையும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் இதில் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுக்க வேண்டியதுதான். நீங்கள் கோவிலுக்கு கொண்டு போகும்போது மாவிளக்கு ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு கொண்டு போயிட்டு அங்கே போய் திரி போட்டு நெய் சேர்த்து ஏற்றிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்காக நான் உங்களுக்கு இங்கேயே ஏற்றி காமிக்கிறேன். பாருங்கள் சுலபமாக இதே மாதிரி நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் கோவிலுக்கு போகும்போது மாவிளக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாகு காய்ச்சி கஷ்டப்பட வேண்டாம், இதே மாதிரி மெத்தடில் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுதான் பர்ஃபெக்டான மாவு, அதாவது மாவிளக்கு மாவு செய்யக்கூடிய முறையும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.